அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பீட் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப்பாட்டிகளின் பிளேயப் சுற்றுக்கு தகுதி பெறுகின்ற வாய்ப்பினை மும்பை இந்தியன் அணியினரால் இனிமேலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுறதா என்பது தொடர்பாகவும் அவ்வாறு மும்பை இந்தியன்ஸ் அணியினர் தகுதி பெற வேண்டுமாயின் பிளேயப் சுற்றுக்கு என்னென்ன விடயங்கள் அவர்களுக்கு சாதகமாக இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினை பார்க்கின்ற வகையிலே அவர்கள் தற்பொழுது ஒன்பது போட்டிகளிலே விளையாடி மூன்று போட்டிகளில் மட்டுமே பெட்டியினை பெற்று ஆறு புள்ளிகளுடன் புள்ளிகளின் தரவரிசை பட்டியலில் தற்பொழுது ஒன்பதாவது இடத்தில் காணப்பட்டார்கள் இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் சன்னருக்கு இன்னும் ஐந்து போட்டிகள் காணப்பட்டன இந்த ஐந்து போட்டிகளிலும் அவர்கள் தொடர் பெட்டி பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் மும்பை இந்தியன்ஸ் சன்னர் பதினாறு புள்ளிகள் என்கின்ற நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்பெண்டது அவ்வாறு பதினாறு புள்ளிகள் என்கின்ற நிலைக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் தான் மும்பை இந்தியன்ஸ் அணியினரால் புழைய சுற்று தகுதி பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது எனவே மும்பை இந்திய சென்னர் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்று போட்டிகளின் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற வேண்டுமாயின் அவர்களுக்கு மேலதிகமாக காணப்படுற ஐந்து போட்டிகளிலும் தொடர் வெற்றியினை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் மிக எளிதாகவே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் மாறுதலாக அவர்களுக்கு காணப்படுற ஐந்து போட்டிகளிலே ஒரு போட்டியில் தோல்வியினை தழுவினால் கூட அவர்கள் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்கின்ற வாய்ப்பினை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட நேரிடலாம் ஒரு சில வேளை ஏனைய அணிகளுடைய வெற்றி தோல்வியினை பொறுத்து நெற்றன்றின் அடிப்படையில் கூட பதினான்கு புள்ளிகளின் அடிப்படையில் ஒரு சில அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டாலும் அதனை விடுத்து இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பார்வையிலே அவர்களுக்கு மேலுதிகமாக காணப்பென்ற ஐந்து போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பென்றார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அண்ணருக்கு மேலதிகமாக காணப்பென்ற ஐந்து போட்டிகளும் ஜார்ஜாருடன் என பார்க்கின்ற வழியிலே லக்னோ சூப்பர்ஜெயன் கே கேஆர் ஆகிய இரண்டு அணிகளுடனும் இரண்டு இரண்டு போட்டிகளும் மற்றும் எஸ்ஆர்எச் அணியுடன் ஒரு போட்டியுமாக காணப்பென்றது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப் போட்டி மிகச்சிறந்த அணிகளாகவே இந்த மற்றும் அணிகள் காணப்படுவதன் அடிப்படையில் இந்த ஐந்து அவர்கள் ஐந்து போட்டிகளிலும் தொடர்பெற்றியினை பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என்பதுதான் இந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் காணப்பட்டது அதனை விடுத்து இந்த ஐந்து போட்டிகளிலே இரண்டு போட்டிகள் மட்டுமே அவர்களுடைய சொந்த மைதானமான மும்பை வான்கடை மைதானத்திலே இடம்பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதே போன்று இந்த வருடம் அவர்களுடைய சொந்த மைதானமான மும்பை வான்கடை ஸ்டேடியமானது மும்பை இந்தியன் சென்னருக்கு ஒரு சாதகமற்ற ஒரு பருவற்றுகளை தான் படித்திருப்பதன் அடிப்படையிலும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இது மும்பை இந்தியன் அணியருக்கு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு இலக்காகவே அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தான் காணப்பட்டது என்பது போன்று சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடர் வெற்றியினை பெற வேண்டும் ஆனால் அந்த ஐந்து போட்டிகளும் மிக கடினமான போட்டிகளாக இருப்பதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் எவ்வாறு பார்த்தாலும் மும்பை இந்தியன் அணியினர் இந்த ஐபிஎல் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்று போட்டிகளின் புளிய சுற்று கொள்கின்ற அணிகளில் ஒரு முதன்மையான அணியாக அமைந்து கொள்ளப் போகின்றது என்பதுதான் எனது கணிப்பு இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்